நாடு முழுவதும் சிறைகளில் கண்காணிப்பு கேமராவை ஒராண்டுக்குள் பொருத்த வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது சிறைகளில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை தடுக்கும் வகையில் சிசிடிவி பொருத்த வேண்டும் என்பது உட்பட சிறைத்துறை சீர்திருத்தங்களை வலியுறுத்தி திலீப் பாசு என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கை தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் டி எஸ் தாக்கூர் ஆர் பானுமதி ஆகியோரை கொண்ட பெஞ்ச் வெள்ளியன்று தீர்ப்பளித்தது நாடு முழுக்க உள்ள சிறைகளில் சிசிடிவி கேமராக்களை ஓராண்டுக்குள் பொருத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் முடியாதபட்சத்தில் இரு ஆண்டுகளுக்குள் பொருத்திவிட என நீதிபதிகள் கூறினர் கைதிகள் சித்திரவதையை தடுக்கும் வகையில் போலீஸ் லாக் அப்புகளில் சிசிடிவி பொருத்துவது பற்றி மத்திய மாநில அரசுகள் பரிசீலித்து முடிவெடுக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் பெண் கைதிகளை கையாள ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் இரு பெண் கான்ஸ்டபிள்களை நியமிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் உச்சநீதிமன்றத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவால் சிறைகளில் கைதிகள் கொடுமைக்குள்ளாக்கப்படும் சம்பவங்கள் குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மாநில மனித உரிமை ஆணையங்கள் இல்லாத டெல்லி பிரதேசம் மேகாலயா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் டெல்லி போன்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆணையங்களை உருவாக்கவும் மாநில மனித உரிமை ஆணையங்களில் உள்ள காலி இடங்களை மூன்று மாதங்களுக்குள் நிரப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனா்